ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி க்ரியேட் டூல் பாக்ஸில் இருக்கிறது இது டூல்ஸ் எல்லாம் இது பண்ணுற ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சாலிட்டில் இந்த இதெல்லாம் இருக்குது: க்ரியேட், மாடிஃபை, அசம்பிள், கன்ஸ்ட்ரக்ட், இன்ஸ்பெக்ட், இன்சர்ட், செலக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இதில் நான் க்ரியேட் மட்டும் சொல்கிறேன். க்ரியேட்டில் இருக்க எல்லா டூலும் எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு டிசைனில். ஸோ க்ரியேட்டில் வந்து இந்த இவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே மெயினான இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஃபார்ம் வந்து தனியாக அதுக்கு ஒரு கிளாஸே இருக்கும், அதுக்கு ஒரு வீடியோவே இருக்கும், அந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. இந்த நியூ காம்போனன்ட் க்ரியேட் ஸ்கெட்ச் ஃபார்முக்கு வந்து தனியாக பண்ணிடலாம். ஸோ நியூ காம்போனன்ட் வந்து ஒன்றும் இல்லை, தனியாக ஒரு காம்போனன்ட் இது பண்ணுறது. க்ரியேட் ஸ்கெட்சு தெரியும், ஸ்கெட்ச் கொடுத்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபார்ம் அதான் சொன்னால வேறு வீடியோ, தனியாக ஒரு ஃபுல் வீடியோவை போடலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப்பு, லாஃப்ட்னு நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போவோம் க்ரியேட் ஸ்கெட்சு. எக்ஸாம்பிளோடு அப்படியே சொல்கிறேன். ஸோ இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு இது எடுத்து ரெக்டாங்கிள் வரைஞ்சி அது எக்ஸ்ட்ரூட். இதை வந்து இப்படி பெருசு பண்ணுறதுக்கு, நம்ம வேண்டிய சைஸுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, பெருசு பண்ணுறது, அதுதான் எக்ஸ்ட்ரூட். ஸோ இதில் வந்து ஒன் சைடு இருக்குது, டூ சைட் சிமெட்ரிக். டூ சைட்னால் ரெண்டு சைட்லேயும் வேறு வேறு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். சிமெட்ரிக்னால் ஒரு டைமென்ஷன் கொடுத்திங்கன்னா ரெண்டு சைட்லையும் ஈவனாக போகும். ஸோ அதுதான் இது எக்ஸ்ட்ரூட், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து ரிவால்வ் பார்ப்போம். ரிவால்வுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் லைன் வேணும், ஆக்சஸ் வேணும், எந்த ஆக்சஸ்லேருந்து அது ரிவால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு லைன் போடுறோம். இப்போ வந்து சாலிட், ரிவால்வ். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் செலக்ட் ஆகிருக்கு, இந்த லைனை செலக்ட் பண்ணோன்னா அவ்வளோதான். அந்த இது என்ன டைம் என்ன போட்டிருக்கீங்களோ அதுக்கான மாதிரி வந்துடும் ரிவால்வ், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் எ பீஸ். ஸோ இதை வந்து நீங்கள் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம், 360 டிகிரிலேருந்து அப்படியே கம்மி பண்ணி, அதிகம் பண்ணி, குவாட்ரண்ட், என்ன நமக்கு டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்ப்போம் சாலிட். அது வந்து அடுத்து வந்து ஸ்வீப், லாஃப்ட், ரிப், வெப், இந்த நாலு இதையும் ஒரே டைகிராம்லேயே பார்க்கலாம். ஸோ அதை பார்ப்பேன் எப்படின்னு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட்டு, நியூ ஸ்கெட்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு லைனு. ஓகே, ஸோ இந்த லைன் இது வந்து பாத். ஸோ ப்ரொஃபைல் வந்து பண்ணணும். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து என்னென்னா, ஒரு சும்மா ரெக்டாங்கிள் இல்லை சர்க்கிள் ஏதோ ஒன்று சென்ட்ரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, அதை வந்து இது பண்ணிடுங்க. ஸோ போட்டாச்சுன்னா இப்போ இப்படி வந்துடும், அது வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். இப்போ வந்து உள்ளே போய் ஸ்வீப். ஓகே, ஸ்வீப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரொஃபைல் பாத்துன்னு ரெண்டு இருக்குது. ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து அந்த நமக்கு இந்த பாத்துங்கிறது இது தான், அந்த லைன் எந்த இதுக்கு வேணுமோ. இப்போ ப்ரொஃபைல்னால் அது, இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த பாத்துங்கிற அந்த இது இருக்கிற வரைக்கும் அந்த இது வந்துடும், ப்ரொஃபைல். ஸோ அதுதான் உங்களோடது. ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் போட்ட லைன் வரைக்கும் வரும், மினிமைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சா. அடுத்து வந்து லாஃப்ட்டு ரிப்பெல்லாம் இருக்குது. ஸோ லாஃப்ட்டுக்கு வந்து அடுத்து வந்து இந்த இது செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ரெக்டாங்கிள். ஸோ ஓகே, ஸோ அடுத்தது வந்து கீழே வச்சு கீழே மேலே. ஓகே, ஓகே, அது ஓகே. இதில் வந்து இந்த ரெக்டாங்கிள் சும்மா ஏதாவது ஒரு இடத்துல வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து சாலிட் போய் லாஃப்ட் கொடுத்தோன்னா இந்த டேப் வரும். இந்த டேபில் போய் செலக்ட் பண்ணி இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் செலக்ட் பண்ணோன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகிக்கும். ஸோ லாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சர்க்கிள்லேருந்து ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிலேருந்து சர்க்கிள், எப்படி என்ன இதில் ஊற்றுனாலும் அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோ அதுவே. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ கேன்சில் கொடுத்துக்கலாம். அடுத்து ரிப்புக்கும் விப்புக்கும் அது வேண்டாம் நமக்கு. ஸோ இதை வந்து அடுத்து வந்து
நம்ம ரிப்புக்கு வெப்புக்கும் இது பண்ணுவோம். ஸோ வந்து அந்த பாக்ஸில் வந்து சும்மா ஒரு லைன், பாக்ஸில் வேணால் சும்மா எங்கேயா அந்த இடத்துலேருந்து அந்த இதுக்கு ஒரு லைன். ஓகே ஓகே, லைன் வந்துடுச்சு. இப்போ சாலிடு போங்க, ரிப்பு ரிப்புன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த இந்த கர்வ் கர்வ்ன்னு இருக்குது அந்த பாயிண்ட் லைன், ஸோ அதை இது பண்ணி இப்படி இந்த சைடு ஆரோ காட்டும். ஸோ அதை அதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசுக்கு இதாகும். நீங்கள் எந்த கர்வ் கொடுத்துருக்கீங்களோ அந்த கர்வ் தகுந்த மாதிரி ஆகும். ரெண்டு சைடு இந்த சைடு கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ளிப் ஆகும், கீழே ஃப்ளிப் ஆகும். ஸோ இது இது வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷனுக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு நிமிஷம், ஓகே சாரி. ஓகே ஸோ இப்போ வந்து வெப்புக்கு போவோம். ஸோ வெப்பு இப்போ வந்து இந்த அதே கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கீழே இப்படி கேட்க வர மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ரிப்புக்கும் வெப்புக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இதை வந்து இப்படி கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சது. ஓகே ஸோ அடுத்து வந்து ஹோல் த்ரெட்டு, இது வந்து பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹோல் த்ரெட்டு பார்ப்போம். ஹோலுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஃபேஸில் வேணுமோ அந்த ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அந்த டைமென்ஷன் கொடுத்துக்கலாம், எவ்வளோ பெருசு வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகே ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் மேலே வச்சு காட்டுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாடியில் இதாக இருந்தால். அந்த கீழே ஒரு கர்வ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம், ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இந்த இதில் வந்து ஒன்று கொஞ்சம் அந்த மேலேருந்து கொஞ்சம் கீழே படி மாதிரி வரும், இது வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்து அதுக்கப்புறம் இது ஹோல் வரும், இது வந்து சின்ன ஆயிரும். இதில் வந்து இதுலேயும் அதே தான், கொஞ்சம் க்ராஸாக வந்து அதுக்கப்புறம் டேப்பராக வந்து இதாகும். இது கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் டேப்பராக வந்து பெரிய லென்த்துக்கு. கீழே வந்து அந்த கர்வு ஃப்ளாட்டு, கீழே வந்து அந்த கோன் மாதிரி முடிக்கிறது இல்லை ஃப்ளாட்டாக முடிக்கிறது அந்த லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்படி பண்ணிக்கலாம், நிறைய அதிலே பண்ணிக்கலாம். ஸோ அதிலே த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். நான் ஹோல் போடாதனால த்ரெட்டிங் பண்ண முடியல, இப்போ ஹோல் போட்டிருந்தால் த்ரெட் பண்ணிக்கலாம். த்ரெட்டும் அதே மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம அடுத்து அந்த அடுத்து இருக்கிறதுல பார்ப்போம். ஸோ இது வந்து பாக்ஸ். ஸோ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணி நம்ம சும்மா ஆக்சஸ் மட்டும் இது பண்ணிட்டு என்ன டைமென்ஷன் வச்சு இது பண்ணால் போதும், பாக்ஸ் வந்துடும். எந்த டைரக்ஷன்லன்னு வச்சுட்டு இது பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டைமென்ஷனுக்கு அதை இது பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் அந்த மீதி எல்லாமே அது கூட்டிருக்கிறது, காயில் எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே ஸோ இது வந்து அடுத்து வந்து பேட்டர்ன் பண்ணலாம், பேட்டர்ன். ஸோ இது வந்து சர்க்கிள் சும்மா போட்டுக்கோங்க, இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போய் பேட்டர்ன் இருக்கும். ஸோ பேட்டர்னில் போனீங்கன்னா ரெக்டாங்குலர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன் ரெண்டு இருக்கும். சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து நம்ம இப்போ ஃபேஸ் இல்லை, இதை பாடி மட்டும் பாடி இது பண்ணிக்கலாம், அது ஃபுல் பாடி. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த எந்த டைரக்ஷன் கீழே ஆக்சஸ் இருக்கா அந்த ஆக்சஸில் கொடுத்தோன்னா அது அவ்வளோதான், அப்படியே த்ரீ ஆகும், அப்படியே கவுண்ட் வந்துடும். ஸோ இது இந்த டைமென்ஷனுக்கு அதிகமாக கொடுக்க முடியாது, கொடுக்க முடில. ஸோ வேறு ஏதாவது டைமென்ஷன் கம்மியாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அது வர அளவு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் ரெக்டாங்குலர் இருக்கும். ரெக்டாங்குலர் பேட்டர்னில் போய் அதே மாதிரி பாடிஸ் போய் இந்த பாடி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ டைரக்ஷன் இருக்குது, டைரக்ஷனில் வந்து இந்த டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா எத்தனை கவுண்ட் வேணுமோ அது வரும், இப்படி வரும், இப்படி இப்படி கனெக்ட் ஆகிக்கும். ஓகே ஸோ அந்த ஆரோ மார்க் வந்து கவுண்ட்டு, அந்த ஆரோ மார்க்கை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அது கீழே மைனஸ் மேலே ப்ளஸ்ன்னு இருக்கும், அது அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம்.
ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் பட்டன், சர்க்குலர் பட்டன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் மிரர்னு ஒன்று இருக்கும், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நடுவில் நம்ம ரிவால்வுக்கு பண்ணோம்ல, அந்த அந்த ஆக்சஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்தோன்னா அது அப்படியே மிரர் ஆகிடும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த கீழே கிரியேட் மிஷு அதுக்கெல்லாம் தனி வீடியோவே போடுறேன், அதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். தேங்க்யூ.